வாட்ச் உள்ளிட்ட இலவச பொருட்கள் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மாலையுடன் தொகுதிக்கு தொடர்பில்லாத வெளியூர் நபர்கள் வெளியேற வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தொகுதியில் உள்ள பொதுமக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் வாட்ச் உள்ளிட்ட இலவச பொருட்கள் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், அந்த கட்சியின் பிரச்சாரத்திற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். அதிகாலை நேரத்திலும் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட அவர், முறையாக பணியாற்றாத 12 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எஃப்எஸ்டி டீம் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறாங்கங்க, தொடர்ந்து வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அந்த நேரத்தில் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது, இருந்தாலும் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எலெக்ஷன் கமிஷன் வந்து டெல்லியிலேருந்து தான் விசி ஏற்பாடு பண்ணுறாங்க. நமக்கு மட்டும் இல்லை, தேர்தல் நடக்கிற எல்லா இடங்களுக்குமே வந்து போல் ப்ரிப்பேர்னஸ்ஸு முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் இறுதி கட்டத்துக்கு தொடர்ந்து வந்து கவுண்டிங் முடிகிற வரைக்கும் அவங்க தொடர்ந்து தொடர்பில் இருப்பாங்க. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.